வெற்றிகரமாக பிஜேபி அரசாங்கம் பிஜேபியோட மூத்த தலைவர்கள் தலைமையில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ராம ஜென்மபூமியில பலராமர் சிலைய பிரதிஷ்டை வந்து பண்ணிருக்காங்க. நல்ல நாள் பார்த்து, நல்ல முகூர்த்தம் பார்த்து, ஆகம விதிகள் வந்து பார்த்து தேதி நேரம் வந்து குறிக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து 12:22 to 12:40 பிரதிஷ்டை பண்ணணுங்கிறது தான் ஐதீகமாக. அந்த நேரத்தில் பார்த்து ஐதீகம் பண்ணி முடிச்சாங்க. பிரதமர் மோடி தான் சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் வந்துகிட்டு இருந்தாரு. அங்கிருந்து இந்த வஸ்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ரெண்டு கையிலையும் ஏந்திட்டு இருந்தாரு. ஏன்னா 11 நாட்கள் விரதம் வேற இருந்தார். 11 நாட்கள் அவர் எந்த விதமான சாப்பாடும் சாப்பிடல, ஃப்ரூட்ஸை தவிர பழங்கள் மட்டும் உட்கொண்டு விரதம்லாம் இருந்தார். அதே மாதிரி ராமர் போன இடங்கள் எல்லாத்துக்கும் போய் வந்து பூஜை புனஸ்கரம் எல்லாம் பண்ணாரு. அங்கிருந்து தீர்த்தங்களை கலெக்ட் பண்ணிட்டு வந்தார். அங்கிருந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் அயோத்தி வந்தார். அயோத்தி வந்து முதல்ல சிங்கிளாக தான் வந்தார். அப்படியே அந்த கோயிலுக்குள்ளே போனார். கோயிலுக்குள்ளே வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தா பக்கத்தில் டக்குனு மோகன் பகவத் வந்து உட்கார்ந்தாரு. மோடி வந்து வெள்ளை கலர் சட்டையில் வந்து உட்கார்ந்தாரு, மோகன் பகவத் கருப்பு கலர் சட்டையில் வந்து உட்கார்ந்தாருங்கிறது நம்ம பார்த்தது நம்ம சொல்கிறோம். அதற்கு பிறகு ஆளுநர், ஊபியோடைய ஆளுநர் ஆனந்திபன் பட்டேல் அவங்க வந்திருந்தாங்க. பக்கத்துல யூபியுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் பாத்தியா, பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்ல தான் ரெண்டு பேரும் ஒன்னா விழாவுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. மத்த பிஜேபி ஆளாத மாநிலங்களை எதிரும் புதிருமா தான் இருக்காங்க நம்மலாம் பாக்குறோம். அதெல்லாம் தாண்டி பிரசிடண்ட்டுமே வந்திருந்தாங்க. அந்த ராம ஜென்ம பூமியோட பிரசிடண்ட் தெளிவா நீங்க சொல்லணும், கோபால் தாஸ். ஆமா, கோபால் தாஸ் அவரும் வந்து இந்த 5 பேரும் அங்க உட்கார்ந்து வந்து அந்த பூஜைகள் எல்லாம் நடந்தது பண்ணாங்க. அப்புறம் வந்து பிரதமர் மோடி பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த ராம ஜென்ம பூமியில ஒரு ராமர் தோன்றியதாக சொன்னாங்க ஒரு சிலை, அந்த சிலை தான் முதல்ல பூஜை பண்ணாரு பிரதமர் மோடி. அதற்கு பிறகு பலராமருடைய சிலைக்கு வந்து பூஜை பண்ணாங்க. 4 முறை அந்த சிலையை வந்து தொட்டு தொட்டு கும்பிட்டாரு பிரதமர் மோடி. ஒரு பக்கம் வந்து மோடி ஆராத்தி எடுக்க, இன்னொரு பக்கம் மோகன் பகவத் அவரும் அந்த ஆராத்தி வந்து எடுத்துக்கிட்டு இருந்தார். ஆமா, தாமரை மலர் வச்சு வந்து பூஜை பண்ணாரு. தாமரை மலரை வந்து அந்த பாதங்கள்ல வச்சு வந்து பிரதமர் மோடி பூஜை பண்ணாரு. அதுக்கப்புறம் அப்படியே விழுந்து கும்பிட்டாரு, சாஷ்டகமா விழுந்து கும்பிட்டாரு. கும்பிட்டு இந்த கோயிலுடைய கருவறை எழுந்து வெளியே வரப்ப லைட்டா தடுமாறிட்டாரு பிரதமர், லைட்டா கொஞ்சம் இடிச்சிருச்சு. அதற்கு பிறகு சுதாரிச்சுட்டு அங்கிருந்த மூத்த பெரியவர்கிட்ட எல்லாம் வந்து வணக்கம் சொல்லி நன்றி எல்லாம் தெரிவிச்சாரு. தெரிவிச்சதுக்கு பிறகு அந்த கோயில் கட்டுமான பணிகள் எல்லாத்தையும் பார்த்து வியப்படைஞ்சாரு. அவர் சோலோவா தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு. மற்றபடி இவங்க 3 பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க, யார், மோகன் பகவத், யோகி, அப்புறம் வந்து யூபியுடைய ஆளுநர், இவங்கெல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க. காலையிலிருந்தே ஒரு 10 மணியிலிருந்தே விஇபிக்கள் வந்து குழும ஆரம்பிச்சாங்க அயோத்தியில. முக்கியமா தமிழ்நாட்டிலிருந்து ரஜினிகாந்த் வந்து போயிருந்தாரு, குடும்பத்தோடு வந்து போயிருந்தார். சச்சின் டெண்டுல்கர் வந்து போயிருந்தாங்க, அமிதாப் பச்சன் போயிருந்தாரு, சிரஞ்சீவி போயிருந்தாரு, சந்திரபாபு நாயுடு வந்து போயிருந்தாரு, ராம் சரண் போயிருந்தாங்க, நிறைய பேர் போயிருந்தாங்க. பிரதமர் வந்து ரஜினி, அமிதாப் பச்சன், பாபா ராம்தேவ் இந்த மாதிரி ஒரு சிலர்கிட்ட மட்டும் நலம் விசாரிச்சாருன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது நல்லா விசாரிச்சாருன்னா எல்லாத்தையும் உனக்கு சொல்லிட்டு வந்தாரு. ரஜினியை பாக்குறப்ப இப்படி இப்படின்னு அமிதாப் கிட்ட ஏதோ ஒன்று பேசினாரு. ஓகே, அதே மாதிரி அதானியை முந்திட்டு அம்பானி வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு இன்னைக்கு லீவுன்னெலாம் கூட அறிவிச்சிருந்தாரு. இப்போ நடந்தது சிலை பிரதிஷ்டை விழா, இன்னொரு நாள் குடமுழுக்கு நடக்குங்கிறதை வந்து சொல்றாங்க. அப்படிதான், அதற்கு பிறகு மேடையில் பேசினாங்க யோகி ஆதித்யநாத், மோகன் பகவத், பிரதமர் மோடி. ஆனால் என்னன்னா, வாரணாசியில் அவருடைய தொகுதி அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை வந்து மறுசீரமைப்பு பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணார். அப்போ மோடி மட்டும் தான் ஃபுல் ஃபோக்கஸ்லேயே இருந்தார். ஆமாம், ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் மோடிக்கு மட்டுமே போயிடக்கூடாதுங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தோம் நம்ம. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மோகன் பகவத், யோகி எல்லாருமே வந்துருந்தாங்க. அவரும் பார்த்தாரு, பெருசாக யாருக்கும் வணக்கம் சொன்ன மாதிரியும் தெரியல. மோடி ஒன்றுக்கு ஒன்றா தானே இருப்பாங்க, நான் நீ பார்க்குற வணக்கம் சொல்லிட்டே இருப்போம், அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை யோகி ஆதித்யநாத் வந்து மாலையெல்லாம் போட்டுட்டு பிரதமருக்கு அதுக்கப்புறம் தான் போய் பேச ஆரம்பித்தாரு. அவர் வந்து ராம ஜென்ம பூமி பற்றி டீட்டெயிலாக பேசி முடிச்சதுக்கப்புறம் பிரதமர் வந்து உரைய ஆரம்பித்தாரு. ஆமாம், நிறைய விஷயங்கள் பேசினார். இந்த நிகழ்வு வந்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்தியாவில் வந்து பேசப்படும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. ராமர் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாரா பிரதமர் மோடி, உங்களுக்கு இவ்வளவு காலதாமதமாக நான் வந்து கோயில் கட்டியிருக்கேன், ராமர் என்னை மன்னிக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அந்த கர சேவகர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன், இந்த கோயில் உருவாக காரணமானவங்களுக்கு எல்லாம் சொல்லி பேசியிருந்தாரு. பேசியிருந்தாரு. அதெல்லாம் தாண்டி மோடி சொன்ன சில வாக்கியங்களை நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ராமர் இந்தியாவின் நம்பிக்கை, ராமர் இந்தியாவின் அடித்தளம், ராமர் இந்தியாவின் சட்டம், ராமர் இந்தியாவின் கருத்து, ராமர் இந்தியாவின் மாண்பு, ராமர் இந்தியாவின் பெருமை, ராமரே தலைவர், ராமரே கொள்கை, ராமரே நித்தியமானவர், ராமர் போற்றப்படும் போது அதன் பலன்கள் 100 ஆண்டுகளுக்கும்
மட்டும் நீடிக்காது, அதன் விளைவு பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கும். இதுல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், ராமரே இந்தியாவின் சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், அந்த அரிச்சல் முனை பத்தி பேசியிருந்தாரு, அங்கதான் வந்து ராமர் போய் நின்னதுக்கு அப்புறம் தான் காலச்சக்கரமே மாறிச்சு, அதை நானும் உணர்ந்தேன்னு இருக்காரு. நான் அரிச்சல் முனை போனப்ப எனக்குமே அந்த உணர்வு தெரிஞ்சுது அப்படின்ட்டு இருக்காரு. இது எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் இந்த விழால கலந்துகிட்டதுங்கிறத திரும்ப சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் கிளம்பினோம்னா அங்க வந்திருந்த அந்த மடாதிபதிகள் எல்லாம் கிளம்பி உள்ள போனாங்க. ஆனா நிறைய மடாதிபதிகள் எதிர்ப்புமே தெரிவிச்சிருந்தாங்க. பிரதமர் வந்து கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, மனைவியை கைவிட்டவர் வந்து திறந்து வைக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதை வந்து திரும்ப சுப்பிரமணிய சுவாமியுமே வந்து சொல்லியிருந்தாரு, அவர் ராமரை பின்பற்றவரே கிடையாது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில, குறிப்பா மனைவி விஷயத்துல அப்படிதான் நடந்துட்டாரு. 10 ஆண்டுகளா இங்க ராமராஜ்யமே அவர் கொடுக்கல, அதனால அவரு சரியான ஆள் கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்குமே வந்து எதிர்ப்பெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த ராமாயணம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே ராமர் வந்து மனைவி மேல எவ்வளவு காதல் கொண்டு இருந்தாருங்கிறது தெரியும், அதனால மீன் பண்ணி சொல்றாரு. இன்னொரு விஷயம் வந்து, இந்த முழுமையா கட்டி முடிக்கல அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்ற விஷயம், தேர்தலுக்கு முன்னாடி இதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. சோ ஒவ்வொருத்தரா இப்ப அதை பத்தியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க விசிகாவோட இன்னொன்னு சொல்றாங்க, பிஜேபி அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, கருவறை மட்டும் கட்டி முடிச்சுட்டா பண்ணிக்கலாமா, அதற்கு பிறகு கூட கட்டுமானம்லாம் கூட நடக்கலாமா? ஓ, ஏன்னா நம்ம வீடு கிரகபிரவேசம் பண்றப்ப கிரகபிரவேசம் பண்ணி முடிச்சிருவாங்க, அதற்கு பிறகு பல விஷயங்கள் நடக்கும்ல. ஆனா என்னன்னா, நம்ம ஊர்ல என்னன்னா சில பேர் பாயிரு கட்டிட்டு கிரகபிரவேசம் வச்சிருவாங்க. அது காரணம் என்னன்னா, அதுக்கப்புறம் கட்டுறதுக்கு பணம் இருக்காதுங்கிறதுனால பணத்தை கலெக்ட் பண்றதுக்காக மொய் பணம் வர்றதுக்காக பண்ணுவாங்க ப்ராசஸ். ஆனா இங்கதான் கோடிக்கணக்கான பணம் இருக்கு, இருந்தா கூட தேர்தலுக்காக பண்றாங்க எதிர்கை குற்றச்சாட்டோட. இவங்க என்ன சொல்றாங்க, அது நடைமுறையில இருக்குதுலாம் சாதாரண தாங்க, கோயில் கட்டுறப்ப கருவறையை ப்ராப்பரா கட்டி முடிச்சுட்டா போதும் பண்ணிக்கலாம், அதுக்கு பிறகு கட்டிக்கலாம்னு தான் சொல்றாங்க. ஏன்னா 72 ஏக்கர் இருக்கு ராம ஜென்ம பூமிக்கு, அதுல இப்ப 2.7 ஏக்கர் மட்டும் தான் கட்டுமான பணிகள் நடந்திருக்கு. அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, மீதி இடங்களை இனிமேல் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. 2 ஏக்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த ராம ஜென்ம பூமியில அந்த தென்மேற்கு பகுதியில தான் ராமர் வந்து பிறந்தாராம், அதனால அங்க வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, பண்ணிருக்காங்க. இந்த எதிர்ப்பு ஏற்கனவே ராம ஜென்ம பூமின்னு ஒரு தனியார் ட்ரஸ்ட் நடத்துற விழால எதுக்கு பிரதமர் கலந்துக்கணும், எதுக்கு ஒரு அரசியல் விழாவா மாத்துறீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இங்க தமிழ்நாட்டுல விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஆன்மீக விழா இல்ல, இது அரசியல் விழா, அதுவும் வந்து பெரும்பான்மையான இந்துக்களோட மத உணர்வை வந்து சிதைச்சிட்டு அவங்க வந்து இந்த விழாவை பண்றாங்க, அது ஒரு சதி விழாதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவங்களோட உணர்வுகளை தப்பா பயன்படுத்திக்கிறாங்க தேர்தலுக்காக, அப்பாவி இந்துக்களோட உணர்வுகளை அப்படின்னு வந்து சொல்லி அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் அவர் என்ன சொல்றாருன்னா, பதவி வெறியோடு நடக்கிறதா இந்த ராமர் கோயில் விழா, பதவி வெறிக்காக பண்றாங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு. அரசியல் குற்றச்சாட்டு இருந்தா கூட நேத்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சலசலப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா, ஒரு ஊடகத்துல ஒரு செய்தி வெளியானது, அந்த செய்தியின் அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் வந்து சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. ஆமா, என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து சிறப்பு பூஜைகள் அன்னதானத்துக்கு எல்லாம் வந்து தடை விதிச்சுட்டாங்க இந்த திமுக அரசுங்கிற மாதிரி குற்றச்சாட்டை, நீண்ட குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து நேத்தே அமைச்சர் சேகர் பாபு வந்து இது வந்து பொய் சொல்றாங்க, பொய்ய பரப்புறாங்க உயர் பதவியில இருக்கவங்கன்னு சொல்ல, இன்னைக்கு வந்து அது நீதிமன்றம் வரையும் வந்து போயிடுச்சு. உயர் நீதிமன்றத்துல வந்து வழக்கு போட்டிருந்தாங்க, அவசர வழக்கா. அதை விசாரிச்ச உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து தனியார் இடங்கள்ல இந்த சிறப்பு பூஜையை, ராமர் கோயில் பூஜையை ஒளிபரப்புறதுல எந்த அனுமதியும் யாருக்கிட்டையும் வாங்க வேணாம், தனியார் கோயில்கள் தனியார் மண்டபங்கள்ல, ஆனா வந்து அறநிலைத்துறை கோயில்கள்ல பண்ணும்போது நீங்க உரிய வந்து இது வாங்கணும், அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம், நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பூஜை அன்னதானத்துக்குலாம் வந்து அரசு, தமிழக அரசு வந்து தடை விதிக்கல, தவறான பொய்யான வதந்திகளை வந்து யாரும் பரப்ப வேணாம், சட்டம் ஒழுங்குக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாம நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிப்புமே வந்து கண்டிச்சிருக்காங்க. அதனால காலையில அவசர வழக்கு போட்டதுனால காலையில 10 மணிக்கு இந்த வழக்கு எடுத்துட்டேன், ரொம்ப கவனிக்கணும். ஆமா, அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்திலயும் இந்த வழக்கு போச்சு, அங்கேயுமே தமிழ்நாடு அரசு நாங்க அது தடையெல்லாம் விதிக்கல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுமே வந்து பதில் சொல்லியிருக்காரு, உயர் பொறுப்புல இருக்காங்க நிர்மலா சீதாராமன், ஆனா அவங்க வந்து உண்மைக்கு மாறான வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியோட செய்தி எடுத்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பரப்புறாங்க, தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இந்த மாதிரி எல்லாம் நாங்க சொல்லவே கிடையாதுங்கிறத சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, அது சர்ச்சைக்குரிய கோயில் எந்த கோயில் அவங்க குறிப்பிடுறாங்கன்னா, காஞ்சிபுரத்துல இருக்கிற அந்த காஞ்சி கோயில், காமாட்சி கோயில் அந்த கோயில்ல பர்மிஷன் வாங்குறப்ப என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, நாங்க எல்இடியில திரையிட மாட்டோம், காணொலி எதுவும் போட மாட்டோம், பூஜையும் அந்த மாதிரி அன்னதானம் மட்டும்தான் நாங்க செய்வோங்கிறத குறிப்பிட்டு எழுதியே கொடுக்குறாங்க. அதுல தெள்ளத்திலும் எழுதிருவாங்க, அந்த கோயில் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு, ஸ்கிரீனிங் பண்ண மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு அங்கே போய் ஸ்க்ரீன் வச்சா அது எப்படி ஏற்றுப்பாங்க காவல்துறை? நீங்கள் பர்மிஷனே வாங்காத எப்படி வைக்கலாம்னு கேட்க போய்
இவங்க வந்து டோட்டலா வந்து அப்படியே மாத்தி விட வேற ஒரு அரசியல் தளத்துக்கு வந்து அது போயிடுச்சு. இந்த விட நிர்மலா சீதாராமன் வந்து பத்திரிகையாளர்கிட்ட வந்து பேசுற பாத்தீங்களா, ராமர் இருக்கார், அவங்க வந்து சில தடைகள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் கூட ராமர் வென்று விட்டாராம், எல்லாரும் வந்து ஆனந்த கண்ணீரோட அந்த பிரதிஷ்டையிலான பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நீதிமன்றங்களுக்கும் வந்து நன்றி சொல்லியிருந்தாங்க. அந்த சிறப்பு பூஜையில வந்து கே டி ராகவன் கூட கலந்துகிட்டு இருந்தாரு, ரொம்ப நாள் ஆள் காணாம இருந்தாரு. நிர்மலா சீதாராமன் பக்கத்துல தான் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு, இன்னைக்கு வந்து தலை காட்டியிருக்காரு வெளியே. இன்னொரு விஷயம் வந்து இந்த இதை பத்தி பேசும்போது, இந்து ராம் இருக்காருல்ல, அவருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. உயர் பதவியில இருக்கிற விஷமத்தனமான கருத்துக்களை நிதியமைச்சரே வந்து பொய்யா பரப்புறாங்க, நிதியமைச்சரோட வேலையில இதையும் சேர்த்துட்டாங்க போல பொய்யா பரப்புறதையும் சொல்லி அவருமே வந்து. இதே நிதியமைச்சர் தான் இப்ப போன மாசம் வெளில வந்தப்ப கே என் நேரு 100% முடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது என்ன சொன்னாங்க, இவங்க முழுசா முடிக்கவே இல்லை, ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கவங்க எப்படி வந்து பொய் சொல்லலாம் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க அது. பட் இவங்களே அதை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட வந்து இருக்கு. இதெல்லாம் தாண்டி நிர்மலா சீதாராமனை தாண்டி ஒருபடி மேல போய் தமிழ்நாடு ஆளுநர் என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு காலையில கோதண்டராமர் கோயில் சென்னை டி நகர் இருக்கு, அங்க போய் வழிபட்டாரு. வழிபட்டு வந்தவர் தன்னோட எக்ஸ் தளத்துல வந்து ஒரு விஷயத்த போட்டாரு, அந்த கோயிலுக்கு போய் நான் தரிசனம் பண்ணேன், தரிசனம் பண்றப்ப அங்கிருந்து அர்ச்சகர்களுடைய கண்ணுல கண்ணுக்கு புலப்படாத ஒரு அச்சத்தை நான் வந்து பார்த்தேன், ஒரு பதட்டத்தோடு அங்க வந்து வேலை செய்யறாங்க, இந்தியா முழுக்க எல்லாரும் கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்க சமயத்துல தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சூழல் சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து உள்ளடக்கினாரு. அந்த கோயில் அர்ச்சகரத்துல தான் அதை மீன் பண்ணாரு. உடனே அந்த கோயில் மோகன் பட்டாச்சாரியார் என்ன சொன்னார்னா, புரோட்டோகால தான் நாங்க ஃபாலோ பண்ணோம், அதனால கொஞ்சம் பதட்டம் போனோம், இவர் வர்றதுனாலதான் பதட்டம் ஆனாங்களா அவங்க. ஆமா, இன்னொன்னு வந்து சிறப்பு பூஜை எல்லாம் வேற இருந்ததுனால நைட் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் சரியா தூங்கல அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான அச்சுணரும் இல்லாம தான் அங்க வேலை செய்யறோம் அப்படிங்கறது அங்கிருந்து அர்ச்சகரே இப்ப வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. எப்படி இப்படி அடிக்கடி ஏதாவது ஸ்கேன் வச்சிருக்காரான்னு தெரியல, ஸ்கேனர் வச்சிருக்காரான்னு தெரியல. அதுதான் முதல்வர் என்ன சொல்றாரு, காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி ஆளுநருக்கு வந்து எல்லாத்துலயும் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அங்க அயோத்தி கோயில வச்சு பாஜக அரசியல் பண்றதுக்கும் மாதிரி இங்க அமைதியான கோயில வச்சு வேற அரசியல் பண்ணலாம்னு நினைச்சிருக்காரு. அதெல்லாம் இங்க நடக்காது, ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெருமானையும் வழிபடுவாங்க, பெரியாரையும் போற்றுவாங்க, மற்ற மதத்தினருக்கும் மதிப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீண்ட கண்டன பதிவு வந்து அவருக்கு எதிராக ஆளுநருக்கு எதிராக போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு அரசியலா வந்து தமிழ்நாட்டிலயுமே மாறி இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த ராஜஸ்தான்ல ஜலாவர்னு ஒரு மாவட்டம், ஒரு மாவட்டம் இருக்கு, அந்த மாவட்டத்துல வந்து நிதி வாங்கியிருக்காங்க நம்ம ராமர் கோயில்ல பிரதிஷ்டை அன்னைக்கு கோலாகலமா கொண்டாடணும், எல்லாருக்கும் அன்னதானம் போடணும்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள்கிட்டே வந்து நிதி எல்லாம் வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தலித் மக்கள் கொடுத்த நிதியெல்லாம் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்த பணத்துல அன்னதானம் போட்டா அது பியூரா இருக்காது, அது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து, இந்த கர்நாடகால இருந்து ஒரு விவசாயி வந்து கல் அனுப்பி வச்சிருக்காரா ராமர் சிலை செய்யறதுக்கு, அவர் ஒரு தலித்துங்கிறதுனாலே அவருக்கு வந்து அழைப்பு போகல அப்படிங்கிறதும் இப்போ ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்குது. இந்த ராமர் கோயில ஒட்டி நிறைய சர்ச்சைகள் போனாலும் இன்னைக்கு கோலாகலமா வந்து பல எதிர்ப்புகள் இருந்தாலும் பிரதமர் மோடி வந்து அந்த பிரதிஷ்டையை வந்து முடிச்சு வச்சிருக்காரு. நம்ம அந்த கோயிலுடைய ஸ்ட்ரக்சர் வந்து வட இந்திய கோயில் பாணியில கட்டியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. இன்னும் முழுமையா பணிகள்லாம் முடிவடையலைங்கிறதே வந்து குறிப்பிடுறாங்க, முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி. ஆமா, இன்னொரு விஷயம், இந்த பாபர் மசூதி 1992 கரசேவர்களால இடிக்கப்பட்ட அந்த இடம், அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்ற அனுமதியோட இப்பதான் அங்க கோயில் கட்டி முடிச்சிருக்காங்க ராமர் கோயில. இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பதிலாக வக்பு வாரியத்துக்கு வந்து 5 ஏக்கர் நிலத்தை கொடுக்கணும்னு சொல்லி அப்பவே உச்ச நீதிமன்ற தீர்ப்புல சொல்லியிருந்தாங்க. அந்த 5 ஏக்கர் நிலம் வந்து எங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அயோத்தியில இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள தண்ணிப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அந்த நிலம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நிலத்துல வந்து இங்க மசூதி அமைக்க போறோங்கிற மாதிரி ஒரு போர்டும் வச்சிருக்காங்க. ஆனா இப்போ வரையும் 5 வருடங்கள் ஆனாலும் ஒரு சின்ன வேலை கூட நடக்கல. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட இஸ்லாமியர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நேஷனல் மீடியாஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து இந்த இடத்துல வந்து கட்டணும், ஏன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இடிக்கப்பட்டது தான், அதை மாற்ற இடத்துல கட்டணுங்கிறது முடியாத ஒரு காரியம், அது இஸ்லாமிய சட்டத்துக்கும் அது உள்ள வராது, ஏன்னா வேற ஒரு மசூதி தான் இங்க கட்ட முடியும், இந்த பகுதியில நிறைய மசூதிகள் இருக்கிறதுனால இஸ்லாமியர்களும் சரி வக்பு வாரியமும் இதுல பெருசா ஆர்வமே காட்டல. பேசாம இந்த நிலத்தை வந்து, இந்த வழக்கு நடத்தினவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலத்துல வந்து விவசாயம் பண்ணி அதுல கிடைக்கிற விளைச்சல இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பிரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறோட இருக்காங்க பத்தியா இல்லையா. ஆமா, சரி, இதை தானே என்னன்னா, அந்த தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, தீர்ப்பு கொடுத்த 5 நீதிபதிகள்ல ஒரே ஒரு முடிதான் நீங்க வந்து அந்த விழாவில வந்து கலந்துகிட்டாரு. முதல்ல யாருன்னா, அப்ப சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர் வந்து ரஞ்சன் கோகாய், இவர் வந்து ஒரு எம்பி ஆயிருக்காரு எல்லாருக்கும் தெரியும், பாப்டே இவரும் ஒரே பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்ப சந்திரசூட் இவர் என்ன சொல்லியிருந்தாரு, நீங்க திங்கக்கிழமை நிறைய வழக்குகள்லாம் வரும், என்னால என்ன வேலையினால விட்டுட்டு ஒரு மத சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாதுங்கிறத தெரியப்படுத்தியிருக்காரு. அசோக் பூஷன்
இவர் மட்டும் இந்த விழாவில் கலந்துருக்காரு. அதே மாதிரி அப்துல் நசீர், இவர் வந்து ஆந்திராவுடைய கவர்னராக மாறியிருக்கார். அப்துல் நசீர், ஓகே, அது பார்த்தீங்களா இல்லைன்னா என்ன சொல்ல வரேன்னா, அந்த அஞ்சு பேர் தீர்ப்பு கொடுத்தாங்க, அஞ்சு பேருமே முக்கியமான ஒரு போஸ்ட்ல இருக்காங்க, அதில் ஒருத்தர் மட்டும் கலந்துக்கிட்டாருன்னு நான் செய்தியாக சொல்கிறேன். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து இந்த இதை ஒட்டி ஆர்எஸ்எஸும் பஜ்ரங் தல், விஸ்வ இந்து பரிஷத்துலாம் பல மாநிலங்கள்ல வந்து பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் வந்து தேவாரா ஜிப் ஹிப்கார்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து 80% இஸ்லாமியர்கள் நிறைந்த ஒரு பகுதி, அங்கே போய் இந்த ராமர் அக்ஷதைன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கும் அந்த அக்ஷதை கொடுத்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம்லாம் போட்டு அந்த பகுதியில் வந்து அந்த கொடிகள்லாம் காவி கொடிகள்லாம் கட்டினதுனால இஸ்லாமியர்கள் அடர்த்தியாக இருந்த பகுதியில் ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு. அது கலவரமாக மாறியிருக்கும், ஆனால் போலீஸ் வந்து கரெக்டான நேரத்தில் அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களில் வந்து மசூதிகள் தேவாலயங்கள்லாம் வந்து இந்த கொடியை கட்டி, காவி கொடியை கட்டி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்லேருந்து பண்ணது வந்து ஒரு பதற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த மாநிலங்கள்லையும். அதே மாதிரி என்னன்னா இன்னொரு பெரிய விவகாரம், டெல்லியில் இருக்கிற அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இன்னைக்கு 6 நாள் லீவ் விட்டுறதா அறிக்கையெல்லாம் வந்திருந்தது. அதுக்கு பிறகு கடுமையான எதிர்ப்பு, அந்த மாதிரி 6 நாள் லீவ் விட்டால் கூட 30,000 வந்து புறநோயாளிகள் பாதிக்கப்படுவாங்களாம். அதனால எய்ம்ஸ்லேருந்து அந்த அறிக்கை வந்து பின் வாங்கிட்டாங்க. இருந்தால் கூட புவனேஸ்வரில் எய்ம்ஸ் இருக்குது, அங்கே வந்து பின் வாங்கவே கிடையாது. அதே சமயத்தில் ஜிப்மர் மருத்துவமனையில் அந்த அறிக்கையை பின் வாங்கவே கிடையாது. ஆமாம், ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு போச்சு ஜிப்மர் மருத்துவமனைக்கு. அங்கே வந்து நாங்கள் அங்கே உள்ள நோயாளிகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அதே நேரத்தில் அவசர சிகிச்சைன்னு வந்தால் அதில் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், யாராவது சளி காய்ச்சல் வந்தால் கூட நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க போல இருக்கு இன்னைக்கு வந்தால். ஆமாம், சரி ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, இங்கே மதுரை எய்ம்ஸ் லீவ் விட்டுருக்காங்க. மதுரை எய்ம்ஸ் இருந்தாலும் லீவ் விடுவாங்க, அதே ராமநாதபுரத்துல நடந்துட்டு இருக்கு, அதே ராமேஸ்வரத்துல நடந்துகிட்டு இருக்கு, அது கல்லூரி மட்டும் நடந்துட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் வந்து லீவே விட்டுட்டாங்கல்ல, இன்னைக்கு பிஜேபி ஆசைப்பட்ட அந்த ராம ஜென்மபூமி கட்டி முடிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இப்படி தேர்தலுக்கு ஃபுல் ஸ்விங் ஆயத்தமாவாங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதற்கு பிறகு அதோடைய விளைவுகள்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு நமக்கு வந்து போக போக தொடர்ந்து நம்ம சொல்லலாம். பில்கேஸ் பானு வழக்கு, அவங்க வந்து 22 வயதா இருந்தப்ப, கர்ப்பிணியா இருந்தப்ப ஒரு 11 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணாங்க. அதற்கு பிறகு 5 ஆண்டுகள் வழக்கு இருந்தது, அதற்கு பிறகுதான் தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டது. ஆனா குஜராத் அரசு, குஜராத் மாடல் அரசு, பாஜக அரசு முன்கூட்டியே விடுதலை பண்ணாங்க 15 ஆகஸ்ட் 2022. சுதந்திர தினத்தன்னைக்கே இந்த மாதிரி குற்றவாளிகளை விடுவிச்சது பெரிய பேசு பொருளா மாறுச்சு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டுதான் உச்சநீதிமன்றம் வந்து 2 வாரத்துக்குள்ளார சரணடைன்னு சொல்லிட்டு தீர்ப்புலாம் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் கால அவகாசம் கேட்டிருந்தாங்க, கால அவகாசமும் கொடுக்க மறுத்தது உச்சநீதிமன்றம். நேற்றோட டெட்லைன் வந்து முடியுதா இல்லையா, 12 மணிக்கு டெட்லைன் முடியுதுன்னா 11 மணிக்கு போய் 11 பேர் வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க அந்த கோத்ரா சிறையில். இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை வந்து போயிட்டுருக்காரு. அஸ்ஸாமுக்கு வந்து வந்தார், மணிப்பூர் நாகாலாந்து முடிச்சுட்டு அஸ்ஸாமில் வந்து முதல் நாளே என்ன பேசியிருந்தாருன்னா, அஸ்ஸாமில் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஊழல் ஆட்சி நடக்குது அப்படின்னு பேசியிருந்தாரு. இது வந்து அங்கே உள்ள முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவருக்கு வந்து ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துச்சு. அவரும் பதிலெலாம் பேசியிருந்தார், ராகுல் காந்தி குடும்பமே வந்து கரப்ஷன் தான் அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தார் காந்தி குடும்பத்தை பற்றி. இப்போ என்ன இப்போ பிரச்சனையாக இருக்குன்னா, அங்கே பாஜகக்காரங்க எல்லா பக்கமும் வந்து இவர் போகும்போது அவரோட வாகனம், அவர் போன அந்த பாரத் ஜோடா யாத்திரை வாகனத்தை வந்து தாக்கியிருக்காங்க. பேனர்கள், கொடிகள்லாம், காங்கிரஸ் கொடியெல்லாம் வந்து கிழிக்கப்பட்டிருக்கு. ஜெய்ராம் ரமேஷ், காங்கிரஸோட மூத்த தலைவர், அவரோட காரை வந்து பாஜகக்காரங்க சுற்றி வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை அவர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போலான்னு உள்ள போகும்போது அஸ்ஸாம் போலீஸ் வந்து அவர் உள்ள விடல. நான் என்ன என்ன குற்றம் பண்ணிட்டேன்னு என்னை வெளியே நிறுத்துறீங்கன்னு வந்து அவங்கள்ட்ட கேட்டிருக்காரு. ராமர் விழா முடியட்டும் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ்ஸாம்ல ஒரு மாதிரி பரபரப்பா தான் போகுது. ஆனா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து காங்கிரஸ்ல தான் இருந்தாரு, ஹிமந்தா பிஸ்வா. இப்போ வந்து காங்கிரஸ்க்கு எதிராக உக்கிரமா இருக்காரு. ராகுல் காந்தி போராட்டங்கள் எல்லாமே அவர் வந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா மக்கள், மக்களுங்கிற பொறுவையில பிஜேபி காரங்களா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா குடிகளை பார்த்தாலே வந்து தெரியுது. ஒரு பக்கம் கடுமையான எதிர்ப்பு, ராகுல் காந்தி ஃபிளையிங் கேஸ் கொடுத்துட்டே போறாரு அவங்களுக்கு, நீங்க எதிர்ப்பாகறீங்க அன்பர் செலுத்துவேன்னு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி அவ்வளவு மக்கள் வந்து அவரோட உட்காந்து போராட்டம்லாம் நடத்திருக்காங்க, உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் அந்த பகுதி மக்கள்னு காங்கிரஸ் சார்பில் சொல்றாங்க. ஒருவேளை கட்சிக்காரங்க வாங்கிறது நம்ம பார்த்தாலும் தெரியும். நேத்து திமுகவுடைய இளைஞரணி மாநாடு பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காங்க. சேலத்துல ட்ரோன் காட்சிகள்லாம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது நாடாளுமன்றத்துக்கு தயாராகிறாங்களா இல்ல பட்டாபிஷேகம் பண்றாங்களா உதயநிதிங்கிற மாதிரி இருந்துச்சு பலரோட ஸ்பீச்சு. ஏன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் யாரு பேசினாலும் சரி, உதயநிதி பேரை உச்சரிக்காம இல்லை, தலைமையிலிருந்து கீழே வரைக்கும் எல்லாருடைய ஸ்பீச்சில் உதயநிதிங்கிற பேர் இருந்தது.
அடுத்த தலைவர் நீங்க தான், நீங்க தான் காப்பாற்ற போறீங்க. இப்பயே தலைவர் இருக்காரு ஒருத்தர். ஆமா, அவங்க வந்து உதயநிதியை தயார் பண்றாங்கிறது தெரியுது. அடுத்து வந்து அவரோட மகன் இன்பநிதியும் அந்த லோகோவெல்லாம் போட்டு வந்திருந்தாரு, திமுக லோகோவெல்லாம் போட்டுட்டு. ஸோ அதையுமே எதிர்கட்சிகள் வந்து அடுத்த வாரிசும் வந்துருச்சுன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. புளியோதரை மாதிரி இல்லாம மட்டன் பிரியாணி எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்க வந்து அடுத்தடுத்து தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க. நாங்கள் கோட்சேக்களோட பேரன்களை பெரியாரோட பேரன்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி பத்தி பேசியிருக்காங்க. ஸ்டாலின் வந்து 40-40 நாங்களே வந்து வெல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பல தீர்மானங்கள் போடப்பட்டது. தீர்மானத்தை வாசிச்சது உதயநிதி ஸ்டாலின் தான். அதுல முக்கியமான தீர்மானம் என்னன்னா, ஆளுநர்கள் தேவை கிடையாத மாநிலத்துக்குங்கிறத வந்து போட்டாங்க. அந்த தீர்மானத்தை படிச்சுட்டுதான் வந்திருப்பாரு நினைக்கிறேன் கோதண்டராமர் கோயிலுக்கு, தமிழ்நாடு ஆளுநர். இந்த தீர்மானம் பலகாலமா தமிழ்நாட்டுல இருக்கு. அதிமுக என்ன பண்ணாங்கன்னா, திமுக முந்திக்கிட்டாங்க. தேர்தல் பணிக்குழுக்கெல்லாம் குழுவெல்லாம் நியமிச்சு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் சார்பாக வந்து வெளியிட்டு இருக்காரு. தொகுதி பங்கீட்டு குழு, கே பி முன்னுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, எஸ்பி வேலுமணி, பெஞ்சமின், அதே மாதிரி தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழு, நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், அப்புறம் பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார், சி வி சண்முகம், செம்மலை, வளர்மதி, ஓஎஸ் மணியன், உதயகுமார், வைகை செல்வன், அப்புறம் தேர்தல் பிரச்சார குழுன்னு சொல்லிட்டு தம்பிதுரை செங்கோட்டையின் தலைமையில் ஒரு குழு, தேர்தல் விளம்பர குழுன்னு போட்டு சி விஜயபாஸ்கர், செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜின் ஒரு குழுன்னு சொல்லிட்டு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டாரு. அவர் எல்லாருக்கும் பதவி கொடுக்குறேன்னு சொல்லி இதை கொடுத்துருக்கு. ஏன்னா யாரும் மனசும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. இன்னும் நான் முன்னாள் அமைச்சராக இருந்தேன், ஜெயலலிதா இருந்தப்பே அமைச்சர் பதவி இருந்தேன், எடப்பாடி வந்து ஒரு குழு கூட என்னை நியமிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து எல்லாருமே இப்போ எடப்பாடி வெளிப்படையா புகழ்ந்தா கூட பிரிஞ்சுதான் இருக்காங்க மனசளவுல. உள்ள கொஞ்சம் தலைவர் ஆயிட்டாரு, சரி ஓகேங்கிற மாதிரி தான் டீல் இருக்காங்க எல்லாருமே. நம்ம கூட வெளியே தெரியும், தெரிஞ்சோம். ஆனா இவர் தெரியாத ஒரு ஆள் சிஎம் ஆகி இப்ப எதிர்கட்சி தலைவரா ஆயிட்டாரு. நல்லா வேற வச்சிருக்காரு, அதனால சரி அட்ஜஸ்ட் பண்ணி போவோம்ன்றதுல இருக்காங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி எல்லாரோட மனசும் புரிஞ்சுக்கிட்டு யாரும் அதிருப்தி ஆயிடக்கூடாத மாதிரி லிஸ்ட் ரெடி பண்ணி வெளியிட்டு இருக்காரு. அந்த விளம்பர குழுல ஓபிஎஸ்ஐ சேர்த்திருக்கலாம், அவர் தான் வழக்கு போட்டு விளம்பரம் தேடி கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, அவர் வேற இன்னைக்கு இந்த ராமஜென்மபூமிக்கு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. தமிழ்நாடு லோகோ வச்சிருக்காரு, கீழே வந்து முன்னாள் முதலமைச்சர், அவ்வளவுதான் இருக்கு. எம்எல்ஏ இல்ல, அதனால தமிழ்நாடு அரசு லோகோ வச்சிருக்காரு போல. இன்னொரு விஷயம் வந்து இந்த புதுச்சேரியில நடந்திருக்கு. புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து வாய்க்கால் தோன்றதுக்காக ஆழமான பள்ளம் ஒன்று வந்து தோண்டியிருக்காங்க. அதனால ஒரு 3 மாடி கட்டிடம் வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு. அது 1 மாசம் முன்னாடி தான் கட்டினதா சொல்றாங்க. அந்த வீட்டுல யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படல, ஏன்னா அது ஆட்டம் காண ஆரம்பிச்சோடனே எல்லாரையும் வெளியே ஏத்திட்டாங்க. அதனால அந்த வீட்டுக்காரங்கெல்லாம் அழுகிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுல உரிய விசாரணை நடத்தும்னு புதுச்சேரி அரசுல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சொந்த 100 வரும், ஆனா கஷ்டம்னு ஒன்று வந்தாதான் தெரியும் 100 எது உண்மை என்று. ஸ்ட்ரீட் டாக் ஏரியாவில் 85 கிழவி செத்து போனா கூட நான் நேற்று ஊழிட்ட தான் காரணம்னு ஏமால பழியை தூக்கி போடுறானுங்கன்னு சொல்லிட்டு நாய் கும்பிடுதான். ஆதார் அட்டை இனி பிறப்பு சான்று ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆமா, தகவல் திருட மட்டும்தான் ஆதாரை யூஸ் பண்ணுவோம். மருத்துவமனைக்கு லீவ் விடுறாங்களேன்னு உனக்கு கவலை, ராணுவத்துக்கு லீவ் விடலையேன்னு நான் எனக்கு நிம்மதி அப்படின்றாங்க. இதோ வந்துட்டேன். இன்னைக்கு விருது ராமஜென்ம பூமியில பிரதமர் மோடி, ராமர் பலராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அவருக்கு அவார்டு கிடையாது இல்லையா? புது சட்டையெல்லாம் வேற போட்டிருக்கீங்களா? பழைய சட்டத்தான், அது வேற டைம் போயிட்டு போட்டு வந்திருக்கேன். சரி, என்னன்னா கோதண்ட ராமர் கோயிலுக்கு போனவரு கண்ணாலே ஸ்கேன் பண்ணிருக்காரு. அவங்க வந்து பதட்டமா இருக்காங்க, அவங்க பயமா இருக்காங்க, நான் பார்த்தேன். ஆனா அங்க இருக்கவங்க அதெல்லாம் பதட்டமே இல்லைங்க, ஒரு வந்தனாலதாங்க புட்டக்கால் கொலை பண்ணு பதட்டமாயிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்ப யாரு பதட்டத்தை ஏற்படுத்துறது சொல்றாரு? பயப்படுங்க அப்படின்ட்டு. சரி, இன்கேஸ் பயந்துருந்தா கூட அங்கேயே உட்காந்து பயத்தை போக்கிட்டு போயிருக்க வேண்டியதான் ஆளுநர் மாளிகைக்கு. அதை வந்து எக்ஸ் தளத்துல அதுவும் பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரியே போட்டிருக்காரு. ஏன் அங்கிருந்து பதட்டத்தை அவரோட அச்சத்தை தணிக்கலன்னா, ஆளுநர் மொழி நிறைய வேலை இருந்திருக்கு. அதனால அங்க போய் அங்கிருந்து எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டா மத்தவங்களாம் வேலையை பார்த்தப்பாங்க நினைச்சிருக்காரு அவரு. ஆமா, அதுதான் வந்து முதல்வர் சொல்றாரு, இவர் அரசியல் தான் பண்றாரு, இவர் வந்து அரசியல் லாபத்துக்காக தான் அதை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாம் ராமர் ராஜ்யம்லாம் சொல்றாங்கல்ல, ராமர் வந்து பொய்யே பேச மாட்டாரு, உண்மையதான் பேசுவாங்க. அட்லீஸ்ட் இதையாவது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், இங்க இருக்கிறவங்க ராமரை கும்பிடுறவங்க. அதனால தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கண்ணோடு காண்பதெல்லாம் கண்ணாலே கண்டுபிடிச்சிருவாங்க. நாங்க
ஆமா, அவருக்கு ஏற்கனவே அந்த கும்பலா வந்தாங்கன்னு கருக்கா வினோத் வந்தப்ப அவர் வந்து ஸ்கேன் பண்ணிடுவாரு. ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு அவருக்கு. சரி ஓகே, நன்றி, வணக்கம். உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு, நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாமல் போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில் தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். விகடன் டிஜிட்டல் இதழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி. கடற்கனியை நேரில் பாத்துருக்கீங்களா? ஜனவரி 13 ல இருந்து ஜனவரி 17 வரை நம்ம வீட்டு பிக்கிங்டம் நடத்துற அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் வந்தா கடற்கனியை நேரிலேயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பி என்சாண்டட் பை ரியல் லைஃப் மெர்மைட் அட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அண்டர் வாட்டர் அக்வாரியம். மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.